அந்த வகையில் கோயம்புத்தூர் லாரிமால் சங்கம், கோயம்புத்தூர் கனரக வாகன உரிமையாளர் சங்கம், கோயம்புத்தூர் பொது ட்ரஸ்ட் நல உரிமையாளர் சங்கம், மேட்டுப்பாளையம் லாரி உரிமையாளர் சங்கம், கூடலூர் லாரி உரிமையாளர் சங்கம், குன்னூர் லாரி உரிமையாளர் சங்கம், ஊட்டி லாரி உரிமையாளர் சங்கம், பொள்ளாச்சி லாரி உரிமையாளர் சங்கம், வால்பாறை லாரி உரிமையாளர் சங்கம், உடுமலைப்பேட்டை லாரி உரிமையாளர் சங்கம், சூலூர் லாரி உரிமையாளர் சங்கம் ஆகிய இத்தனை சங்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், அவர்களோடு வந்திருக்கின்ற மற்ற நிர்வாகிகளுக்கும், மற்றும் கோயம்புத்தூரிலே சிறிய வாகனங்கள் எல்சிவி வாகனங்கள் மற்ற சிறிய வாகனத்தினுடைய அந்த சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய கருத்துக்கேற்பு கூட்டத்திற்கு ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறி அமர்ந்திருக்கின்ற அத்தனை தலைவருடைய கருத்தையும் மாநில சங்கம் இன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றது. அந்த பதிவு செய்த வகையிலே ஒவ்வொரு சங்கத்தினுடைய தலைவர்களும் அவருடைய கருத்துக்களையும் ஆதங்கத்தையும் இவ்வாறாக அந்த பணிகளை, அந்த வேலை நிறுத்தத்தை, காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை செம்மனாக செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கி கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இத்தனை தலைவர்களும் கூறிய அத்தனை கருத்துக்களையும் எங்களுடைய மாநில சங்க நிர்வாகிகள் எங்களுக்கு செவியில் நாங்கள் பதிவு வைத்து கொண்டோம். நீங்கள் சொல்லியிருக்கின்ற அத்தனை கருத்துக்களுக்கும் கண்டிப்பாக விடை கிடைக்கும். எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக விளக்க உரை அளிப்பார்கள். ஆகவே இந்த நடக்கின்ற வேலை நிறுத்தம், கடந்த முறை அதற்கு முன்னால் நடந்த வேலை நிறுத்தம், இவைகளெல்லாம் ஆல் இந்தியா முழுவதும் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அறிவித்த அந்த வேலை நிறுத்தத்திற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்துடைய நாமும் பங்கேற்று கொண்டோம். அந்த வகையில் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருந்த அந்த வேலை நிறுத்தத்திலே அன்றைக்கு பல கோரிக்கைகளெல்லாம் நாம் வைத்து அந்த வேலை நிறுத்தத்திலே நாம் மிக ஆர்வமாக, ரொம்ப நம்முடைய தொழில் நலிவடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற எண்ணத்தோடு நாம் அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அந்த லாரிகளை எல்லாம் ஓடாமல் நிறுத்தி வைத்தும், ஓடுகின்ற வண்டிகளை ஓடாத அளவிற்கு நாம் சில வேலைகளை செய்தும் அன்றைக்கு நாம் வேகமாகவும் செயல்பட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய தமிழகத்தை அழைத்து டெல்லியிலே கலந்து கொண்டு பேசாமல் பல மாநிலங்கள், கிட்டத்தட்ட 30 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து நடக்கின்ற அந்த வேலை நிறுத்தத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக ஒரு கருத்துக்கள் கூறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அன்றைய சூழ்நிலையிலே ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் எந்த வகையில் அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றி திரும்ப பெற்றார்கள் என்பது நமது மாநில சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர்களுக்கு தெரியாமலே அன்றைக்கு பிசுபிசுத்து போய்விட்டது. ஆகவே இந்த முறை நடக்கின்ற வேலை நிறுத்தம் கண்டிப்பாக நம்முடைய தொழிலுக்காக, நமக்காக, நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த முறை நம் அறிவித்திருக்கின்ற இந்த வேலை நிறுத்தம் தமிழகத்தில் மட்டும்தான் வேலை நிறுத்தம் நடக்கின்றது. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை வாகன உரிமையாளர்களும் சுய கட்டுப்பாட்டோடு சங்கம் சொல்கிறது, சங்கம் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க என்று நினைக்காமல், பாரபட்சம் பார்க்காமல் கண்டிப்பாக அவரவர்கள் சுய கட்டுப்பாடோடு அவர்களுடைய வாகனத்தை நிறுத்தி இந்த வேலை நிறுத்தத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய மனதில் என்ன நினைக்கின்றீர்களோ அதை கண்டிப்பாக நாம் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பது எந்த அச்சப்பாடும் இல்லை. 100 ஆடுகள் இருந்தால் சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவர்களை நாம் கலைஞ்செடுத்துத்தான் அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆகவே இந்த முறை அந்த நம்மளுடைய கிளை சங்கங்கள் எல்லாம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிளை சங்கங்களும் முன்னாடி பேசியவர்கள் சொன்னது போல மாநில சங்கம் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்க கேட்டு இருக்கின்ற பிரச்சனைகளை கோரிக்கை அரசிடம் வைத்து நமது கிளை சங்கங்களுக்கு உத்தரவிடுகின்ற அந்த கோரிக்கைகளை
நமது கிளை சங்கங்கள் அந்தந்த கிளை சங்கத்துக்கு உட்பட்ட அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற சங்கங்கள், லாரி உரிமையாளர் சங்கம், வணிகர் சங்கம், தேங்காய் உரிமையாளர் சங்கம், வெற்றிலை உரிமையாளர் சங்கம், வெள்ளை வியாபாரிகள் வியாபாரிகள் சங்கம், வணிகர்கள் சங்கம், புக்கிங் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கத்திற்கும் கீழ் அந்த பகுதியிலே லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு கீழ் இடக்கூடிய பகுதியில் ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய இந்த வெற்றி கண்டிப்பாக வெற்றியாக இருக்க வேண்டுமென்றால் ஆங்காங்கே இருக்கின்ற தாழ்வியோடு நான் கேட்டுக்கொள்வது, ஆங்காங்கே இருக்கின்ற கிளைச்சங்க நிர்வாகிகள் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மற்ற சங்கங்களை எல்லாம் அழைத்து இந்த வேலை நிறுத்தத்திற்கு முன்பாக அவருடைய ஆதரவுகள் எல்லாம் கேட்டு, நாங்கள் செய்கின்ற வேலை நிறுத்தம் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாகனங்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த வேலை நிறுத்தத்தை பொருந்தும், உங்களுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம், எங்களுக்காக நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று நீங்கள் அந்த கூட்டத்திலே விளக்கமாக விளக்குறையாக எடுத்து சொல்லி அவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக செயல்படுவதற்கு கிளை சங்கங்கள் நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மாநில சங்கத்தின் சார்பாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட வேக கட்டுப்பாட்டு கருவி, ஸ்டிக்கர் ஒட்டுவது, சிபிஎஸ் பொருத்துவது, ஆன்லைனில் வழக்கு பதிவு செய்வது, அதிக உயரம் ஏற்றுவது, அதிக பாரம் ஏற்றுவது, இது போன்ற கோரிக்கையெல்லாம் வைத்துத்தான் இப்பொழுது நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நம்மளை அரசு அழைத்து பேசும் என்று நம்புகின்றோம். ஏன் நம்புகின்றோம் என்று நான் இந்த இடத்தை உங்களிடத்தில் சொல்கின்றேன் சொன்னால், இந்த முறை நடக்கின்ற நம்முடைய வேலை நிறுத்தம் அந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் நடக்கக்கூடிய ஒரு வேலை நிறுத்தமாக இருக்கும் என்பதில் எந்த அச்சப்பாடும் இல்லை. ஆகவே இன்னும் பேச வேண்டியவர்கள் நம்ம தலைவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட கருத்துரை கருத்து விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். ஆகவே பொள்ளாச்சி நம்மளது சேனாதிபதி என்ன சொன்னது போல, அவர்களுக்கு எட்டு வழி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது, எங்களுடைய காவேரி பாலத்தை தாண்டி தெற்கே இருந்து வருகின்ற வாகனங்கள் எந்த வாகனங்களும் எங்களை தாண்டி போக முடியாது. இதுவரை நடைபெற்ற வேலைநிறுத்தத்தில் நாங்கள் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கிளை சங்கங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தன்னன்பிக்கை வர வேண்டும். தன்னன்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறாக நாங்கள்லாம் செயல்பட்டோம் என்பதையும் நான் சில வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்படுகின்றேன். தென் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எங்களுடைய காவேரி லிவர் ஆத்துப்பாலத்தை தாண்டி எங்கள் பகுதிக்கு வருகின்றன. ஏற்றி வருகின்ற வாகனங்கள் பரமத்தியை தாண்டி நாம் போக முடியாது என்று தென் மாநிலத்தில் பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் எங்களுடைய பணிகளை செம்மனாக செய்திருக்கின்றோம். செய்தது மட்டுமல்லாமல் நாமக்கல் சங்கம் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக தோளுக்கு தோளாக நின்று எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதனால் நாங்கள் ஒரு சிறிய சங்கமாக இருந்தாலும் அன்றைக்கு மட்டுமல்லாமல் எந்த வேலை நிறுத்தமாக இருந்தாலும் நாங்கள் துணிவோடு செயல்பட்டு அந்த லாரிகளை சேதப்படுத்துவது, லாரிகளை வேறு மாதிரி அன்றைக்கு பொள்ளாச்சார்ந்த தலைவர் சொல்கிற மாதிரி லாரிகளை வேறு மாதிரி செய்வது, இது போன்ற வேலைகள்லாம் செய்து நாங்கள் பாளையங்கோட்டை சிறை வரை சென்று 15 நாள் காவலிலிருந்து சேலம் சிறை சென்று இது போன்ற வழக்குகளெல்லாம் எங்கள் மேல் தொடரப்பட்டு அந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக மரியாதைக்குரிய நாமக்கல்லை சேர்ந்த பொருளாளர் சீரங்கன் அவர்கள் பாளையங்கோட்டையிலே வந்து எங்களை பார்த்து 4 முறை 5 முறை பார்த்து எங்களை விடுவித்து அழைத்து வந்தார்கள். அதே போல் மதுரையில் ஒரு பெரிய கேஸ் ஏற்பட்டு விட்டது, அதற்கும் அவர்கள் 2 முறை 4 முறை 5 முறை பாளையங்கோட்டை சென்று அந்த வழக்கை தீர்ப்பதற்காக அயராது பாடுபட்டு அந்த சங்கத்தில் இருந்து எங்களுக்கெல்லாம் அன்றைக்கு ஒரு துணிச்சலோடு செய்வதற்கு ஆதரவாக இருந்தார்கள். அதே போல் இந்த முறை நீங்கள் அறிவித்திருக்கின்ற அந்த வேலை நிறுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் துணிச்சலோடும் திறமையோடும் செயல்படுங்கள். உங்களுக்கு பின்னால் மாநில சங்கம் இருந்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றால் அதிலே நீங்கள் துணிச்சலோடு செயல்படும் போது சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் என்ற பட்சத்தில் இந்த வழக்குகள் எங்கே யார் மீது எந்த வழக்குகள் என்ன பிரச்சனைக்காக பதிவு செய்திருந்தாலும் அந்த வழக்குகளை திரும்ப பெற்று
எந்த நிபந்தனை இல்லாமல் திரும்பி பெற்ற பிறகுதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று நம்முடைய தலைவர் பேசுவதிலே இன்றைக்கு உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே தயவுசெய்து கிளைச்சங்க தலைவர்களே, நான் முன்னாடி சொன்னதை போல நீங்கள் கிளைச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி இந்த வேலை நிறுத்தத்தை வெற்றி பெற செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்லி வாழ்க லாரி உரிமையாளர்கள், வளர்க லாரி தொழில். வேச வாய்ப்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.